வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாம தென்னாலிராமனோட அடுத்த கதைய பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயோட பிறந்த நாள ஊரே வந்து பிரம்மாண்டமா வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள், அங்கங்க தோரணம் கட்டி திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அரசவையில வந்து நிறைய மன்னர்கள் வந்து பரிசு பொருளை குவிச்சு வச்சு அவருக்கு பர்த்டே விஷஸ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தென்னாலிராமன் வந்து கையில பெரிய பாக்ஸோட வந்து வந்தாராம். அப்ப எல்லா சின்ன சின்ன மன்னர்களுக்கெல்லாம் வந்து தென்னாலி என்ன பரிசு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசனையா இருந்திருக்கு. கிருஷ்ணதேவராயருக்கும் மற்ற பரிசு பொருட்கள் எல்லாம் பார்க்கணும்னு உடனே பார்க்கணும்னு தோணலையாம். ஆனா என்ன தென்னாலிராமன் இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, தென்னாலி நீயே அதை எனக்கு ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு வந்து மன்னர் சொன்னாராம். அப்போ தென்னாலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க ஆரம்பிச்சாராம். நிறைய பேப்பரா வந்துட்டே இருந்துச்சா அந்த பாக்ஸ்குள்ள இருந்து. கடைசி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சிறிய புளிய பழம் வந்து இருந்துச்சான். அப்ப எல்லாருக்கும் வந்து ஒரே ஆச்சரியம், என்ன இது, புளிய பழத்தை போய் தென்னாலி எடுத்துட்டு வந்திருக்காரு, இது என்ன கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மன்னர் கேட்டாராம், நீ காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்ட, இந்த புளியம்பழத்துல நீ எனக்கு என்ன சொல்ல வரன்னு தெரியல தென்னாலி, நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னாராம். அப்போ தென்னாலிராமன் சொன்னாராம், ஒரு நாட்டோட மன்னர் வந்து இந்த புளியம்பழம் போல இருக்கணும் அரசே. அந்த புளியம்பழத்துல மரத்துல வந்து அந்த புளியம்பழத்தை சாப்பிட்டோம்னா ரொம்ப இனிப்பாவும் புளிப்பாவும் கலந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் அவரோட குணமும் இருக்கணும். ஆனா இதே இது அவரோட ஆசை பாசங்கள்லாம் வந்து புளியம்பழத்துல இருக்கிற ஓடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாராம். அதாவது ஓட்டை வந்து நம்ம வந்து வேலையை போட்டுருவோம், பழத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆசை பாசங்களை வந்து திறந்துடணும் ஒரு நாட்டோட மன்னனா இருக்கிறவரு, நாட்டோட மக்களோட நலனை தான் கருதணும் பெருசா அப்படின்னு வந்து தென்னாலிராமன் சொன்னாராம். அரசருக்கு வந்து அப்பதான் அவரோட தப்பு வந்து புரிஞ்சிச்சான். இது வந்து என்னோட பர்த்டேங்கிற காரணத்துக்காக இந்த நாட்டையே வந்து இவ்வளவு செலவு பண்ண வச்சு ஆடம்பரமா பண்ணிட்டேன், அதனால எவ்வளவு பொருள் சேதமும் பண சேதமும் உண்டாயிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் என்னோட பிறந்த நாள் வந்து கண்டிப்பா கோவில்ல தீபாரணம் காட்டுறதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் கிட்ட சொன்னாராம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி தாங்க இந்த கதையில வர மாரல் மாதிரியே தான் நம்மளோட வாழ்க்கையும். நாம தேவையில்லாம அனாவசியமா செலவு பண்றதை குறைச்சி நாம நமக்கு கண்டிப்பா சேமிச்சு வைக்கிற பழக்கத்தையும் உண்டாக்கிக்கணும். சரியா குட்டீஸ், அடுத்த வீடியோஸ்ல அடுத்த கதையை உங்களுக்கு நான் சொல்றேன். நன்றி.